ஏ பீம்சிங்கினுடைய இயக்கத்திலே உருவான பாவரிசை படங்களிலே பல திரைப்படங்கள் காலத்தை கடந்து இன்றும் திரை ரசிகர்களால் விரும்பப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் அமைந்த ஒரு வெற்றி படம் தான் படிக்காத மேதை. அந்த படத்தினுடைய வெற்றியிலே சிவாஜி, ரங்காராவ், சவுகார் ஜானகி ஆகியோருக்கு எந்த அளவு பங்குண்டோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது அந்த படத்துக்கு வசனம் எழுதிய K.S.Gopalakrishnanனுடைய பங்கு. அந்த படத்துக்கு வசனம் எழுத கோபாலகிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தவர்கள் இயக்குனர் ஸ்ரீதரும் அந்த படத்தினுடைய நாயகனான சிவாஜி கணேசனும். ஜோக் பி ஜோக் என்ற பெயரிலே வெளியாகி வங்காள மொழியிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்த ஒரு படத்தை தமிழிலே தயாரிக்கின்ற உரிமைகளை பெற்றிருந்த பாலா மூவிஸ் கிருஷ்ணசாமி அந்த படத்துக்கு வசனம் எழுதுவதற்காக முதலில் இயக்குனர் ஸ்ரீதரைத்தான் அணுகினார். இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதினீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் என்று அந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டினார் கிருஷ்ணசாமி. படத்தை பார்த்த ஸ்ரீதருக்கு அந்த படத்தினுடைய கதை மிகவும் பலவீனமாக தோன்றியது. தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப அந்த படத்தினுடைய கதையை மாற்றி அதுக்கு வசனம் எழுதி அந்த படத்தை வெற்றி பெறச் செய்வது மிகவும் கடினம் என்று எண்ணிய ஸ்ரீதர் அதை பற்றியெல்லாம் பாலாமுச்சு கிருஷ்ணசாமிகிட்ட சொல்லாமல், படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இப்போ நான் நிறைய படத்தை ஒத்துட்ருக்கிறதுனால இந்த படத்துக்கு என்னால் வசனம் எழுத முடியாது என்று அவரிடம் சொன்னார். ஸ்ரீதருடைய பதிலால் ஏமாற்றம் அடைந்த பாலாமுச்சு கிருஷ்ணசாமி, சரி உங்களால் முடியலன்னா பரவாயில்ல, இந்த படத்துக்கு யார் வசனம் எழுதினா நல்லாயிருக்கும், நீங்கள் ஒரு பேரை சொல்லுங்கள் என்று அவரிடம் சொன்னார். என்னுடைய உதவியாளரான K.S.Gopalakrishnan கேட்டு பாருங்கள், அவர் வசனம் என்ன ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு தப்பித்தால் போதும் என்று அந்த இடத்திலிருந்து வேகமாக விடைபெற்றார் ஸ்ரீதர். K.S.Gopalakrishnan சந்திப்பதற்கு முன்னாலே சிவாஜி கணேசன் சந்தித்த பாலாமுஷ் கிருஷ்ணசாமி அந்த வங்காள மொழி படத்தை சிவாஜிக்கு திரையிட்டு காட்டினார். அந்த படத்தினுடைய முக்கிய பாத்திரமான ரங்கனின் பாத்திரம் சிவாஜியை ரொம்பவும் கவர்ந்து விடவே, இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், நான் நடிக்கிறேன், ஆனால் இந்த படத்தை ஒரு மிக திறமையான இயக்குனர் கையாண்டால் தான் நல்லாயிருக்கும் என்று சொல்லி பல இயக்குநர்கள் பெயரை பாலாமுஸ் கிருஷ்ணசாமிக்கு அவர் பரிந்துரை செய்தார். அவர் யார் யார் பெயராக சொன்னாரோ அவங்க எல்லாரையும் போய் பார்த்தார் கிருஷ்ணசாமி. அவங்கெல்லாம் அந்த படத்தையும் பார்த்தாங்க, ஆனால் ஒருவருக்கு கூட இந்த படத்தினுடைய கதை பிடிக்கவில்லை. சிவாஜி யாரை சொன்னாரோ அவங்க யாருக்குமே இந்த கதை பிடிக்கலன்னு ஒன்று அந்த விவரங்களை அப்படியே சிவாஜிக்கு போய் சொன்னார் பாலாமுஸ் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி சொன்னதை கேட்டு மிகுந்த குழப்பம் அடைந்த சிவாஜி, அப்படின்னா ஒன்று செய்யுங்க, எதுக்கும் K.S.Gopalakrishnan இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவர் இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எது ஒப்புக்கொண்டு விட்டார் என்றால் அதற்கு பிறகு இந்த படத்தை யார் இயக்கலாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஸ்ரீதர், சிவாஜி ரெண்டு பேருமே K.S.Gopalakrishnan சொன்ன உடனே அடுத்தபடியாக K.S.Gopalakrishnanக்கு அந்த படத்தை திரையிட்டு காட்டினார் கிருஷ்ணசாமி. அந்த படத்தை பார்த்த கோபாலகிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தை பார்த்த K.S.Gopalakrishnanன் எல்லா இயக்குநர்களும் அந்த படத்தை பற்றி சொன்ன கருத்துக்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தை சொன்னார். அற்புதமான கதை, இப்படிப்பட்ட உயிரோட்டமான கதைக்கு திரைக்கதை வசனம் எழுத நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றார் அவர். அவர் அப்படி சொன்ன உடனே அத்தனை இயக்குநரை நிராகரித்த ஒரு கதை ஏன் கோபாலகிருஷ்ணனுக்கு பிடித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்பிய பாலாமுஸ் கிருஷ்ணசாமி, எதனால் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்டார். இந்த வர்ற ராவபோதூர் பாத்திரமும் சரி, ரங்கன் பாத்திரமும் சரி, மிகவும் அற்புதமான பாத்திரங்கள். அந்த ரெண்டு பாத்திரங்களை வச்சுக்கிட்டு எத்தனை படம் வேணால் எடுக்கலாம் என்று K.S.Gopalakrishnan பதில் சொன்ன அடுத்த நிமிடமே அவரை அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுத ஒப்பந்தம் செய்த பாலாமுஸ் கிருஷ்ணசாமி, அவரை ஒப்பந்தம் செய்திருக்கின்ற செய்தியை சிவாஜி கணேசனிடம் சொன்னவுடன் அவர் A.Bheemsigh இந்த படத்துக்கு இயக்குநராக பரிந்துரை செய்தார். படிக்காத மேதை படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னாலே அந்த படத்தினுடைய முக்கியமான பாத்திரமான ரங்கனின் மனைவி பாத்திரத்துக்கு சில கவர்ச்சி நடிகர்களுடைய பெயர்கள் பரிசீலிக்கப்படுவதாக செய்தி வந்ததும் K.S.Gopalakrishnan அந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனார். அந்த ரங்கனுடைய மனைவி பாத்திரத்தில் எந்த கவர்ச்சி நடிகை நடித்தாலும் நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய தோல்வி பெறும். அந்த பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கருணை, அன்பு, பாசம் எல்லாம் கலந்த ஒரு தாய்மையின் சின்னமாக நான் அந்த பாத்திரத்தை உருவாக்கியிருக்கேன். அந்த பாத்திரத்தில் சவுகார் ஜானகி நடித்தால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி பெறும், இதை கவனத்திலே கொள்ளுங்கள் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பாலாமுஸ் கிருஷ்ணசாமியிடம் தெளிவாக சொன்னார் K.S.Gopalakrishnan. அவர் சொன்னதை யோசிப்பதாக பாலாமுஸ் கிருஷ்ணசாமி சொன்ன போதிலும் தான் சொன்ன கருத்திலே அவருக்கு பூரணமாக உடன்பாடு இல்லை என்பதை தெரிந்து கொண்ட K.S.Gopalakrishnan அந்த படத்திலே சவுகார் ஜானகியை தவிர வேறு யாரை ஒப்பந்தம் செய்தாலும் அந்த படத்திலிருந்து விலகி விடுவது என்று முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்தாலும் அதை அமுல்படுத்துவதற்கு முன்னாலே தன்னை அந்த படத்துக்காக பரிந்துரைத்த சிவாஜியிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்பிய அவர் சிவாஜியை சந்திப்பதற்காக அவர் படப்பிடிப்பிலிருந்து நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு சென்றார். அப்போது ஒரு மரத்தடியில் சிவாஜி ஓய்வாக அமர்ந்து கொண்டிருந்தார். அவரை சுற்றி பாலாமுஸ் கிருஷ்ணசாமி, பீம்சிங், நடிகர் நடிகர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருந்தார். இத்தனை பேர் இருக்கும்போது கதாநாயக விஷயத்தை பேசி பேசினா நல்லா இருக்காது என்று கோபாலகிருஷ்ணன் யோசித்து கொண்டிருந்த போது, வாப்பா என்று கோபாலகிருஷ்ணனை வரவேற்ற சிவாஜி, என்ன யூனிட்டில் இருக்க எல்லாரும் சவுகார் ஜானகி தான் அந்த படத்தில் கதாநாயகியை போடணும்னு சொல்கிறாங்களாம், நீ மட்டும் வேணாம் நடம் பிடிக்கிறியாமே என்று கோபாலகிருஷ்ணனை பார்த்து கேட்டேன்.
அவர் இப்படி கேட்ட உடனே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் விழித்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், யார் அவரிடம் இப்படி தவறான ஒரு தகவலை சொன்னார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்வதை விட, அந்த ரங்கனின் மனைவி பாத்திரத்தில் யார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று சிவாஜி நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று கருதினார். அதனால் அந்த வேஷத்தில் யார் நடித்தால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை முதல்ல சொல்லுங்கள் என்று சிவாஜியிடம் கேட்டான். வேறு யார், சவுகார் ஞானி அந்த பாத்திரத்தை நடித்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்று சிவாஜி சொன்னவுடன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிவாஜிக்கும் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் நடுவே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது அந்த படப்பிடிப்பிலே சவுகார் ஜானியும் இருந்தார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அங்கே வந்திருப்பதை தெரிந்து கொண்ட அவர் அவசர அவசரமாக கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை பார்க்க ஓடி வந்தார். சவுகார் ஞானிங்க வேகமாக ஓடி வரதை பார்த்துட்டு படிக்காத மாதிரி படத்தில் சவுகார் ஞானியை போடக்கூடாதுன்னு தான் சொன்னதாக சிவாஜிடம் யாரோ தவறாக சொன்னது போல சவுகார் ஞானிகிட்ட கூட சொல்லியிருக்காங்க போல தெரியுது. அதுக்காக சண்டை போடுறதுக்கு தான் அவர் நம்மகிட்ட இவ்வளோ வேகமாக ஓடி வர்றார் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் நினைத்து கொண்டிருந்த போது அவர் அருகிலே வந்த சவுகார் ஜானகி, இன்று இரவு எங்கள் வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், முக்கியமான சிலர் அழைச்சிருக்கேன், நீங்களும் அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை அழைத்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த விருந்துக்கு வர ஒப்புக்கொண்டார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். சரியாக 7 மணிக்கு சவுகார் ஜானகியின் வீட்டுக்கு தனது காரிலே கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சென்றபோது வாயிலுக்கு வந்து அவரை வரவேற்ற சவுகார் ஜானகி மிகுந்த மரியாதையோடு வீட்டுக்குள்ளே அவரை அழைத்துச் சென்றார். விருந்தினரை உபசரிப்பதில் சவுகாருக்கு நிகர் சவுகார் தான் என்று பெயர் வாங்கியவர் அவர் என்பதால் அவரது உபசரிப்பு கோபாலகிருஷ்ணனை ஆச்சரியப்படுத்தவில்லை. கே.எஸ். கோபாலகிருஷ்ணனை வரவேற்று வரவேற்பறையில் உட்கார வைத்துவிட்டு சமையல் அறைக்குள்ளே போனார் சவுகார் ஜானகி. உபசரிப்பைப் போலவே சமையல் கலையிலும் சவுகார் ஜானகி கை தேர்ந்தார். சமையல் அறையிலிருந்து வந்த வாசனை கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய பசியை தூண்டியது. 8 மணியாச்சு, ஆனாலும் இன்னும் எந்த விருந்தினரும் காணமே, எல்லா விருந்தினரும் வந்த பிறகுதானே விருந்து ஆரம்பிக்கும் என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் தவித்து கொண்டிருந்த போது சமையல் அறையை விட்டு வெளியே வந்தார் சவுகார் ஜானகி. எத்தனை மணிக்கு விருந்தினர் எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க, இன்னும் எந்த விருந்தினரையும் காணமே என்று கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சவுகார் ஜானகியை பார்த்து கேட்டபோது, யாரையாவது கூப்பிட்டுருந்தா தானே வருவாங்க என்று அவருக்கு பதில் சொன்ன சவுகார் ஜானகி அந்த அறைக்குள்ளே சென்று விட்டு திரும்பிய போது அவர் கையிலே ஆளுயர மாலை இருந்தது. அது அப்படியே கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு போட்டுவிட்டு அவர் காலிலே விழுந்து வணங்கினார் சவுகார் ஜானகி. இந்த விருந்து உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாரையும் நான் விருந்துக்கு கூப்பிடல என்று சவுகார் ஜானகி சொன்னபோது, எனக்கு மட்டும் இப்படி தனியாக விருந்து வைக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன் என்று சவுகார் ஜானகி பார்த்து கேட்டார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். படிக்காத மாதிரி திரைப்படத்தில் சிவாஜி என்ற அற்புதமான நடிகரோடு நடிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பாத்திரத்தை உருவாக்கினது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் நான் தான் நடிக்கணும்னு தயாரிப்பாளரோட சண்டை போட்டது நீங்கள் தானே, அந்த படத்தில் நான் நடிக்கக்கூடாது என்று பலர் எதிர்ப்பு தெரிவித்த போது அவர்களை எல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தது நீங்கள் தானே, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த விருந்து என்று சவுகார் ஜானகி கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சொல்லிய போது சிவாஜிக்கே தெரியாத விஷயம் சவுகார் ஜானகிக்கு எப்படி தெரிய வந்தது என்று ஆச்சரியப்பட்டு போனார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அவர் மனதில் என்ன ஓடியதோ அதை அப்படியே படித்தவரைப் போல, இந்த ரகசியம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே பார்க்குறீங்க என்று கேட்ட சவுகார் ஜானகி அவருக்கு அந்த விஷயம் எப்படி தெரிந்தது என்பதை விவரமாக சொன்னார். இன்றைக்கி எனக்கு நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் இருந்தது, அப்போ தயாரிப்பாளர் கிருஷ்ணசாமியும் சிவாஜியும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய பணிப்பெண் அங்கே நின்றுருக்கா, இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்க பத்மினி சாவித்ரி சரோஜேவி ஆகிய 3 பேரில் ஒருவரை போடணும்னு இந்த டைரக்டர் யூனிட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் படத்தினுடைய திரைக்கதை வசனகர்த்தாவான கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் மட்டும் சவுகார் ஜானகி மட்டும்தான் அந்த பாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு, உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சிவாஜியை பார்த்து கிருஷ்ணசாமி கேட்டிருக்காரு. சந்தேகம் என்ன, சவுகார் ஜானகி தான் அந்த பாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பார் என்று சிவாஜி பதில் சொல்லியிருக்கார். அங்கே நடந்த உரையாடலை கேட்ட என்னுடைய பணிப்பெண் அதை அப்படியே என்கிட்ட சொன்னான், அதை கேட்டவுடனே உங்களுக்கு என் நன்றியை தெரிவிக்க ஒரு விருந்து கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்றார் சவுகார் ஜானகி. சிவாஜிக்கு உண்மை தெரிந்திருந்தும் சவுகாரை தான் வேண்டாம் என்று சொன்னதாக தன்னை கிண்டல் தான் செய்திருக்கிறார் அவர் என்ற உண்மை கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு சவுகார் ஜானகி வீட்டிலே தான் தெரிந்தது. சவுகார் ஜானகிக்காக கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் வாதாடியது எந்த அளவு சரியானது என்பதை படிக்காத மேதை படத்தின் எல்லா காட்சிகளிலும் நிரூபித்திருந்தார் சவுகார் ஜானகி. சிவாஜி, ரங்காராவ், சவுகார் ஜானகி ஆகிய மூவரும் போட்டி போட்டு நடித்திருந்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் வெற்றிபரமாக ஓடிக்கொண்டிருந்த போது கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுடைய திரைக்கதை வசனத்திலே மிகவும் பிரமாதமாக ஒரு படம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ஸ்ரீதரிடம் சொல்ல சொல்ல அந்த படத்தை போய் பார்த்தார் ஸ்ரீதர். அந்த படத்தை பார்த்தபோது தான் பலவீனமான கதை என்று தான் எந்த கதையை நிராகரித்தமோ அந்த கதை தான் படிக்காத மேதை என்ற உண்மை ஸ்ரீதருக்கு தெரிய வந்தது. எந்த கதையை பலவீனமானது அதை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்று நான் நினைத்தேனோ அதே கதையை வைத்துக்கொண்டு ஒரு மிகச்சிறந்த படத்தை உருவாக்கியிருந்தார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். அவருடைய கற்பனை வளத்திற்கு படிக்காத மேதை கதையை அவர் கையாண்டிருந்த விதமே சாட்சி என்று ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மாபெரும் இயக்குநரான ஸ்ரீதர்.